வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. கலை வாய்ப்புங்கிறது பல கலைஞர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் கலை உலகம் ஆரோக்கியமா இருக்கும். நாம என்ன பண்றாங்கன்னா, இந்த தயாரிப்பாளர்கள் சுயநலம் காரணமாக ஒருத்தர் இசையமைச்சாதான் நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவர்கிட்ட போய் விழுந்து அவர் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்ற ரேட்டு கொடுத்துக்கிட்டு வராங்க. மற்ற இசையமைப்பாளர்கள்லாம் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இதே மாதிரி இயக்குநர்கள்ட்டையும் சரி, ஒரே இயக்குநர்கிட்ட போய் 10 ப்ரொடியூசர் போய் நிக்கிறது, மற்ற இயக்குநர்கள்லாம் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. இதே மாதிரி பாடகர்கள்ட்டையும் சரி, ஒரே பாடகர்களை போட்டு பாட வைக்க வேண்டியது. அது இனிமையான குரலா இருந்தாலும் சரி, வெவ்வேறு கேரக்டருக்கு அது வெவ்வேறு குரல் பொருத்தலாம் இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரே குரலை போட்டு பாட வைக்கிறது. அப்படிதான் சுசிலா அம்மா வந்து கிட்டத்தட்ட 40,000 மேல கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு 35,000 பாடிக்காங்கன்னு வைங்களேன், இந்த 5,000 பாட்டை வந்து பிரிச்சு கொடுத்தாலும் வச்சுங்க. அந்த காலத்துல சசிரேகா, அப்புறம் வந்து சொர்ணாக்கான்னு சொல்லிடுறேன் அது வி குமாரோட மனைவி அவர்கள், அப்புறம் வந்து வசந்தா, டி கே கலா, இந்த மாதிரி பாடகர்களுக்கெல்லாம் வந்து பிரிச்சு கொடுத்தா இன்னும் நிறைய பாட்டுகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதனால சுசிலா அம்மாவோட புகழ் மங்க போறதில்ல. அவங்களுக்குன்னு சில பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த திறமைக்கு அந்த ஆளுமைக்கு வந்து ஒரு காவிய தலைவியில வந்து கண்ணா சுகமா பாட்டை எடுத்துக்கலாம், கர்ணனில் உள்ள பாடல்கள் எடுத்துக்கலாம், உயர்ந்த மனிதன் வந்து நாளை இந்த வேலையை பார்த்து, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி சாங்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டு சில சில சாங்ஸ் இவங்க தாங்குவாங்க, இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு வெரைட்டி கிடைச்சிருக்கும், அவங்களுக்கும் வளமான வாழ்க்கை கிடைச்சிருக்கும். அது இல்லாம எல்லாத்தையும் கொண்டு போய் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கொண்டு போய் அவங்கள பண்ணும்போது மிகப்பெரிய சிற்பம் செதுக்கிற சிற்பியை கொண்டு போய் அமி கொத்தத்துக்கும் விட்டுற வேண்டியது. அந்த மாதிரி விட்டு அவங்களை நெருக்கடி பண்ணி மற்றவங்கெல்லாம் இது வந்து திரையுலகத்துல இருக்குது. இப்ப இளையராஜாக்கான அவர்கிட்டயே எல்லா அவர் இசையமைச்சா எல்லாம் ஓடும் சொல்லிட்டு போய் மற்ற இசையும் பாடலாம் வாய்ப்பு இல்லாம இருக்கும். பட்ல இளையராஜா இசையமைத்த பாடல் படங்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் போது அவர் இசையமைத்து ஃபெயிலியர் ஆன படங்களும் உண்டுங்கிறத அவங்க மறக்க கூடாது. அதை வேற ஒருத்தட்ட கொடுத்தாங்க வைங்க, அவன் என்ன பண்ணுவான், தலையில தூக்கி வச்சுட்டு எப்படியா இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும், நம்மளுக்கு வேற வாய்ப்பு இல்லையான்னு அவன் வந்து அவன் முழு முயற்சி எடுத்து வெற்றி வாய்ப்பு நல்லா இருந்திருக்கும். எதுக்கு சொல்லணும், இதனால இளையராஜாவளையும் நம்ம தாச்சு சொல்ல முடியாது. இந்த பரவலான புத்தி, பரவல் மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வந்து பெரும்பாலும் ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. அதைதான் போய் தடுமாறி விழுந்து அவங்க வந்து லாஸ்ட் ஆளாகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சொர்ணா அவங்க பாடின பாடல் வி குமார் இசையில, இந்த பாடல் வந்து வாணிஜ்யராம் பாடினதா இருக்குமோ அல்லது வேற ஏதாவது புது பாடகையா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சொன்னாதான் புரியும். அந்த அளவுக்கு அற்புதமான குரல், நீங்களே கேட்டு பாருங்க. என்ன படம்னாக்கா, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே அப்படிங்கிற படத்துல வந்த பாடல், எஸ்பிபியும் சொன்னாவும் பாடின பாடல். அதுக்கு வந்து சிவகுமாரும் ஜெயசித்ரா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அது அற்புதமான பாடல். அந்த காலத்துல இலங்கை வானொலியில ஒரு வருஷக்கணக்கில் போட்ட பாடல் இந்த பாடல்லாம். எல்லோர் மனதையும் இன்னும் அதை தூண்டி விட்டா போதும், ஆஹா இந்த பாட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அது அற்புதமான பாடல். இந்த முகப்பிசையில இந்த ட்ரெமலோன்னு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கும். அந்த கம்பி வாஜங்களை அந்த ட்ரெமலோ இந்த பிக்கை வச்சு எக்கடி அடிக்கிறது, அது வந்து மேன்லின் பிளஸ் கிட்டார் அதை வச்சு பண்ணிருப்பாங்க. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே சிம்பொன்னே நீ வாவா வாவா. அதுக்கப்புறம் சொன்ன ஆரம்பிப்பாங்க, எங்கெங்கு நீ அங்கெங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா, நீ இன்றி நான் இல்லை கண்ணா. கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே சிம்பொன்னே நீ வாவா. எங்கெங்கு நீ அங்கெங்கு நான், நீ இன்றி நான் இல்லை கண்ணா, நீ இன்றி நான் இல்லை கண்ணா அப்படின்னு பள்ளியில ரெண்டு பேரும் சமமா பாடியிருப்பாங்க. சில வயலின்ஸும் அந்த மேன்லினும் பூந்து விளையாடி இருப்பாரு.
வயலின் குரூப் வயலின் ரொம்ப அழகா ஒன்னு சேர்ந்து மாறி ஒரு அந்த மொமெண்ட்டுக்குள்ள அந்த விஷயங்களை வந்து அழகா அப்படி லாங் நோட் இல்லாம அப்படி போட்டு ட்ரிப்பெட் எல்லாம் போட்டு அழகா பண்ணிருப்பாரு. கடைசியில மறுபடியும் ஒரு நாலு பார் வந்த தமிழ வந்த ஒரு பாடு சரண ஆரம்பி மாந்தளிரூடல் தள தளவென மாதுளங்கனி பல பலவன நான் தொட வரும் வடிவழவேன வாவா அப்படி சொன்னேன். உடனே சொன்னா அவங்க வந்து பூங்கொடியிடை தொடு தொடுவென பூ வீத சுவை கொடு கொடுவென நீ தரும் சுகம் பொழுதொரு விதம் தாத்தா சொன்னா வந்து தாத்தா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி பிஃபோர் பீட்டி எடுத்தவர் பாதி தந்தா நானும் ஓர் பாதி உண்டு நீயும் ஓர் பாதி தந்தா நானும் ஓர் பாதி உண்டு தந்ததும் நூறு என்றால் என் பங்கும் நூறு உண்டு கண்ணெல்லாம் உள் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்ணே செம்பொன்னே நீ வாவா எங்கெங்கு நீ அங்கெங்கு நான் நீ இன்றி நான் இல்லை கண்ணா நீ இன்றி நான் இல்லை கண்ணா அப்படி முடிப்பாங்க. இதுல என்ன அழகுன்னா எஸ்பிபியோட திறமை வந்து அந்த நேரத்துல ரொம்ப ஆர்வம் அவங்க சொன்னா பாடும்போது அதை ஓவர்லாப் பண்ணி பாடுறது. ரெண்டாவது பாடும்போது அதாவது நீயும் ஓர் பாதி தந்தாள் நானும் ஓர் பாதி உண்டு அப்படி சொல்லும்போது நீயும் ஓர் பாதி தந்தாள் அந்த இம்ப்ரோவைசேஷன்லாம் அந்த காலகட்டத்தில் எஸ்பிபி முன்னுக்கு வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த குரலோட இளமை வந்து சிவகுமார் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் அந்த மாதிரி முத்துராமன் இவங்களுக்கெல்லாம் அழகாக பொருந்தி வந்ததுனால இது ஒரு விதமான ஒரு டேஸ்ட் அந்த குரலுக்கு கொடுத்துச்சு. வெறும் அந்த டிஎம்எஸ் சீராய் கோவிந்தராஜன் இந்த மாதிரி பிபிஎஸ் அந்த குரலை கேட்டு இருந்த காதுகளுக்கு இளசுகள் பார்க்கும்போது இதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இந்த இணைப்பிசையில் வந்து மாடுலேஷன் போயிருப்பார் ஒரு மூட்லேருந்து வேற மூடுக்கு போகிறது. அதாவது இது வந்து வி குமார்க்கே உள்ள சிறப்பு. இப்ப என்ன போகும்போது ஃப்ளூட்டு வேற மாதிரி மேஜர்ல போவோம் அப்படி போவோம். அதுக்கப்புறம் வயலின் ஒரு சின்ன பிட்டு கொடுத்து சரணம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இந்த சரணத்துல என்ன ஒரு வித்தியாசம்னா சரணத்துக்கு நடுவில் வேற ஒரு பீஜியம் வரும். அந்த குழந்தை வளர்ற மாதிரி ஒரு வண்டி ஓட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இவர் வந்து இந்த கொட்டாங்கச்சி வயலின் வாசிக்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனை அது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது வர்றதுனால இந்த செகண்ட் சரணம் வந்து முதல் சரணம் செட்டப்ல இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. சே பிறந்தது புது நிலவென வாய் திறந்தது பனிமலரென நாம் விரும்பிய வரம் கிடைத்தது கண்ணே அப்படின்னு அவர் முடிப்பாரு. அடுத்து சொன்ன ஆரம்பிப்பாங்க தேன் மழையின் குறுநகையொரு பூ கவிதையின் மணிமுடி என தாய் மனமதில் தலை மறந்தது கண்ணா நீ மலர்க தெய்வங்கள் வாழ்த்துரைக்க நீ வளர்க தெய்வங்கள் வாழ்த்துரைக்க தந்தை போல் பேர் விளங்க தாயுள்ளம் தான் மயங்க கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் எண்ணம் கண்ணே செம்பொன்னே நீ வாமா எங்கெங்கு நீ அங்கெங்கு நான் நீ இன்றி நான் இல்லை கண்ணா நீ இன்றி நான் இல்லை கண்ணா அப்படி அவங்க பாடுற விஷயம் ரொம்ப நுணுக்கமா பாட வேண்டிய விஷயம். ரொம்ப சரசாரமான அந்த பாட்டை பாடிட முடியாது. அதெல்லாம் ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. ஆனா இதுதான் எஸ்பிபிக்கு பின்னால ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு. அது என்ன பாட்டு தெரியுமா? விண்ணிலே பாதையில்லை விண்ணை தொடையடியில்லை அப்படி போட்டு அந்த இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் வந்து விண்ணிலே பாதையில்லை சீக்கிரத்துல அவரு சேமிக்கும் போது எஸ்பிபி விண்ணை தொடையடியில்லை. ஏன்னா இந்த மாதிரி பாடலாம் வி குமார் இசை எம்எஸ்வி இசை கே வி மகாதேவன் இசை எல்லாம் பாடி 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 சப்கான்சியஸ் போனோன்னு
அவங்க கம்போஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். இது வந்து இசையமைப்பாளர் கூட பேசிக்காங்க ஒருத்தவங்க, ஏய் என்ன மச்சி நம்ம விட்டு ஒண்ணு ரெண்டு போட்டுருக்க போட்டுருக்கு அப்படிம்பாங்க. ஏய் இதெல்லாம் பண்றது உள்ள இன்ஸ் சப்கான்சியஸ் போயிடுச்சுடா, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கடா கம்போசிங், அதனால என் நிறைய வந்துருச்சு விட்டுடு, ஏய் நீ வேணும் தானே போட்டுருக்க, இல்ல இல்ல வேணும்னு போடல அப்படி வந்துருச்சு அப்படிலாம் சமாளிப்பாங்க. இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இசையமைப்பாளர்கள் சந்திக்கும் போது அந்த சேம் ஏஜ்ல உள்ளவங்க அவர் பேசிக்குவாங்க. இந்த அளவுல வந்து விகுமாரோட இசை வந்து ரொம்ப அழகா இருக்கும். கண்ணெல்லாம் அந்த வயலின் வந்து அதை கொடி போல பின்னி போயிட்டே இருக்கும், அது ஒரு அழகா இருக்கும். மாடுலேஷன்ல வி குமார் வந்து அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். இப்ப காட்சி எடுத்துக்கிட்டோம்னா சிவகுமார் ஜெயசித்ரா ஜோடி வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள பொருத்தமான ஜோடி, இளமையான ஜோடி. அவங்க பல வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ராசியான ஜோடின்னு சொல்லுவாங்க. ஜெயசித்ரா எடுத்துட்டா நீ இன்றி நான் இல்லை கண்ணான்னு ரெண்டாவது சொல்லும் போது அப்படியே கிட்டது அப்படியே குறும்பா சொல்ற மாதிரி ஒரு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரசிக்கமா இருக்கும். ரெண்டு மூணாவது நாலாவது சொல்லும் போது ரொம்ப உருக்கமா பாடுற மாதிரி இருக்கும். சிவகுமார் வந்து அந்த குழந்தை பிறந்தனே குழந்தைய அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே செய் பிறந்தது அப்படிங்கிற பாடு வரும்போது ரொம்ப பொருத்தமா சந்தோஷமா ஆடிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்து வரும்போது இவர் ஒரு கொட்டாங்கச்சி வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த குழந்தை ஏதோ ஒரு வண்டியை அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த காட்சிக்கு ஏத்த இசையை வந்து வி குமார் கொடுத்ததுனால அந்த காட்சியை நிரப்புறதுக்கு கனகச்சிதமா புரிஞ்சிருக்கும். இந்த அளவுல வந்து நிறைய பேருக்கு மனசை கவர்ந்த அதி அற்புதமான பாடல். இந்த பாடல் யார் கேட்டாலும் டக்குன்னு அவங்க இளமை காலத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு மனசுல ரொம்ப ஆழ் மனசை பயந்திருக்கக்கூடிய பாடல். இலங்கை வானொலி இந்த பாட்டை வந்து வருஷக்கணக்கில் போட்டு அவர் கொண்டாடினாங்க. எப்பயுமே நம்ம தமிழ் பாட பாடல்னா அந்த ஆல் இண்டியா ரேடியோ இதெல்லாம் வந்து வழக்கத்திய பாட்டு இந்தி பாட்டுலாம் போடுவாங்களோடைய தமிழ் பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் திரை கானம் கேட்டீர்கள், நேயர் விருப்பம் கேட்டீர்கள், உங்கள் விருப்பம் கேட்டீர்கள்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்களோடைய. இதை கொண்டாடுறது யாருன்னா இலங்கை வானொலியிலேருந்தான். அவ்வளோ அதி அற்புதமா அதை வந்து ஒவ்வொரு பாடலையும் போட்டு போட்டு மனசுல பதிய வச்சிட்டாங்க. இந்த அளவில் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணே என்கிற திரைப்படத்திலிருந்து வந்த வி குமார் அவர்கள் இசையமைப்பில் அவருடைய மனைவி சுவர்ணா அவர்களும் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களும் பாடிய அதி அற்புதமான பாடலை பற்றி என்னுடைய ரசனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்கிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.